அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம் டே ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு நம்ம சந்திக்கிறோம் 100 நாள் 100 கேள்விகள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு நாம் பார்க்குறோம் 2015 33வது எம்சிக்யூ கேள்வி. உங்களது பெயர், பாடசாலை மற்றும் கல்வியாண்டு என்பவற்றை 071-303-777-2 என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் 2 வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கல்விக்காக எமது பாதை. இந்த கேள்வியில் கேட்டிற பின்வரும் மின்னஞ்சல் முகவரியில் பிழையான மின்னஞ்சல் முகவரி எதுன்னு சொல்லி கேட்டேன். தம்பி, கட்டாயம் ஒரு இமெயில் அட்ரஸ் ஒன்று நான் பார்க்குற நேரம், இதில் வர வேண்டிய விஷயங்கள் ஒன்று வரணும் தம்பி. யூசர், தட் மீன் யூசர் நேம் சொல்லி சொல்லுவோம். யார் அந்த இமெயிலை யூஸ் பண்ணுறோ அந்த யூசர், அவர் விரும்பின ஒரு நேமை அவர் செலக்ட் பண்ணிக்கொள்ளி. பொதுவாக நீங்கள் ஒரு இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ண போய்த்து தம்பி, நீங்கள் அந்த இமெயிலை டைப் பண்ணுற நேரம் அவர் சொல்லுவோம், இது ஆல்ரெடி இந்த நேம் வந்து யூஸில் இருக்குது, அப்போ உங்களுக்கு அதை செலக்ட் பண்ணிடலாம். அப்போ உங்களோட நேம் பின்னிக்கால என்ன சரி, இன்னும் ஒரு லெட்டர் ஒன்று என்ன சரி போட்டு, ஓ நம்பர் ஒன்று போட்டு உங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளும், இதை க்ரியேட் பண்ணிக்கொள்ளு. ஸோ யூஸ் அட் டொமைன் டொட், டைப் ஆஃப் டொமைன். நல்ல உதாரணம், பொதுவாக யூஸில் இருக்கிற ஒரு இமெயில் அட்ரஸ் தம்பி, அவனோட நேமை போட்டு நான் சிம்பிளாக சொல்கிறேன். இமெயில் தம்பி, அடுத்த கேள்வி கேபிட்டலாக சிம்பிளாக. இது இன்னும் தம்பி பலருக்கு இந்த பழக்கமே இல்லை. இமெயில் அட்ரஸை சொல்லுங்களேன்னு சொல்லி சொல்கிறேன். சரின்னு நம்ம இமெயில் அட்ரஸை சொன்னால் திருப்பி அவங்க கேட்குற இந்த ஆர்னு சொல்லி சொல்கிறது கேபிட்டலாக சிம்பிளாக கொஞ்சம் சொல்லுங்களே தம்பி. இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லி சொன்னாலே அது சிம்பிள் தான். ஐடியா வழங்குறா? இப்போ நாளைக்கு யார்ட்டையாவது போயிட்டு நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறே இல்லை. உங்களோட இமெயில் வந்து இந்த ஆர் வந்து சிம்பிளாக கேபிட்டலா, ஏ வந்து சிம்பிளாக கேபிட்டலான்னு சொல்லி கேட்குறே இல்லை. ஸோ ராஷிட் அட் டொமைன் வந்து நல்ல உதாரணம் சொல்கிறேன் தம்பி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டொமைன். ஜிமெயில் டாட், டைப் வந்து இதுக்கும் எடியூ வரையிலும் விளங்குறா தெரியும் தானே தம்பி, டைப் ஆஃப் டொமைன் யூனிட் 24 படிச்சுமேனா டைப் ஆஃப் டொமைன். ஸோ இங்கே நம்ம எடுத்தோம் ரிசல்யூஷன்னா, இது தவிர்த்து யூசர் நேம் கிரியேட் பண்ணுற நேரம் தம்பி எங்களுக்கு என்ன செய்யலும், இப்படி வந்தா ஏன்னா மிச்சம் பேர் நினச்சிட்டீர ஜிமெயில்டு வந்தால் மட்டும்தான் அது ஒரு இமெயில் சொல்லி நினச்சிட்டீராக்களும் இல்லாமல் இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் தம்பி, ராஷிட் அட் ஆன்லைன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஓஐடி ஒரு கூட்டமும் இல்லாம இல்ல. ஐடியா விளங்குறா? இன்னும் தேவண்டா தம்பி ராஷித், இதோட சேர்த்து எனக்கு எஸ்எஃப்ட் நேம் சேர்க்கும், அப்புறம் அண்டர்ஸ்கோர் போட்டு SFT at gmail.com. ஐடியா விளங்குறா? yahoo.com விளங்குது. ஸோ எந்த டொமைன்லேருந்து எங்களுக்கு தாரோ தம்பி, சிம்பிளாக சொல்லுங்களே, உங்களோட வெப்சைட்லேருந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க, அப்போ உங்களோட வெப்சைட் நேம் போட்டு வரும். ஐடியா விளங்குது? ஸோ இந்த டொமைன்லேருந்து நீங்கள் அந்த இமெயிலை கொடுக்குறீங்களோ, இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயவர்தனபுரோட டொமைன்லேருந்து உங்களுக்கு கிடைச்சால் தம்பி, நீங்கள் ஜெயவர்தனபுரம் இடெக், இந்த ஜெயவர்தனபுரம் ஃபேக்கல்ட்டி என்ட்ரு ஆன பிறகு, டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டி என்ட்ரு ஆன பிறகு உங்களுக்கு அதுலேருந்து இமெயில் கிடைச்சா எப்படி வரும்? இந்த இடத்துல யூஎஸ்ஜேன்னு சொல்லி வரும். ஐடியா வருங்க ரைட்? இல்லை அவங்களோட டொமைன் நேம் யூஎஸ்ஜேபின்னா என்ன, ரெண்டு நேமும் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஎஸ்ஜே ஓ யூஎஸ்ஜேபின்னு சொல்லி வரும். ஐடியா வருங்குது? ஐடியா கிளியர் ரைட்? எனவே நீங்கள் நினச்சிட்டீங்கவான கட்டாயம் ஜிமெயில்னு போடணும், கட்டாயம் ஜிமெயில்னு வரணுன்ற என்ன, இது மிச்சம் இருக்கிற பிரச்சி. இப்போ நீங்கள் சொல்லுங்க, கீழே என்ன சொல்ல போகிறீங்க, கீழே என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். இது தம்பி பிழையானது, கண்டுபிடிச்சி சொல்லிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு கேள்வியில் சந்திப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.